லாக்டவுன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. மெட்ராஸில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு. பாம்பேயும் ஈக்குவலி பேட், டெல்லி இஸ் ஆல்சோ பேட். ஸோ நம்ம கிளியராக இட் இஸ் கிளியர் ட்ரெண்ட் இஸ் எமர்ஜிங். ஆல் தி மேஜர் மெட்ரோஸ் ஆர் அண்டர் கிரேவ் ரிஸ்க். ஸோ யாரெல்லாம் பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸில் இருக்கீங்களோ, எங்கே இருந்தாலும் பி கேர்ஃபுல், பி சேஃப். குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங். இது கேட்குறச்ச லைஃப்பில் நம்ம என்ன ஆகும்னு நம்மளுக்கு தோணாமல் இருக்கும். லைஃப்பில் எனக்கும் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆனது. ஃபார் அ லாங் டைம் இன் லைஃப் ஐ தாட் ஐ வுட் நெவர் பி சக்ஸஸ்ஃபுல் டில் ஐ கேம் அரவுண்ட் அண்ட் டிசைடட் இட்ஸ் ஓகே நாட் டு பி சக்ஸஸ்ஃபுல். என்றைக்கு நான் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டேன்னு டிசைட் பண்ணேனோ அன்னிலேருந்து என் லைஃப் டேர்ன் அரவுண்ட் ஆச்சு. பட் தட் வாஸ் வெரி வெரி லேட் இன் லைஃப், வெல் இன் டு லேட் இன் டு மை ஃபார்ட்டிஸ் தட் ஐ ரிகன்சைல்டு. பட் ஷென் பவர் ஓல்டு சேயிங் இருக்கிற மாதிரி லைஃப்பில் இங்கிலீஷில் ஒரு சேயிங் வந்தது, யூ ஆர் வாட் எவர் யூ டெல் யுவர் செல்ஃப் யூ ஆர். ஃபார் அ லாங் டைம் நான் வந்து பப்ளிக் பாலிசிலேயும் பர்சனல் ஃபைனான்ஸ்லேயும் ஒரு இம்பேக்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் தான் அந்த புஸ்தகம்லாம் எழுதினேன். அட் த டைம் என்ன அந்த புஸ்தகத்தை நான் எழுதின போது ஐ ஹட் கிவன் அப் ஆல் ஹோப், அதாவது இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கல. பட் நான் எழுதின புஸ்தகத்தை என் நண்பன் வாங்கிட்டு போய் பிரிண்ட் அடித்து ஒரு 500 காப்பி கொடுத்து இன்றைக்கி அது ஒரு 6000 காப்பிக்கு மேலே விற்றுருச்சு. இது வந்து நான் தான் நினச்சது, நான் நினச்சது நடந்துருச்சு. பட் இட் கே, இது எப்போ நடந்ததுன்னா என்னால் ஒரு அக்செப்டன்ஸ் வர முடிஞ்சது, என் கையில் இல்லை ரொம்ப புஷ் பண்ணால் வராதுன்னு நேச்சராக அதாக கொடுத்தது தான். அதே மாதிரி தான் நான் திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ பொறுமையாக இருந்து அக்செப்ட் பண்ண, அக்செப்ட் என்னெல்லாம் கீழே விழுந்தாலும் அக்செப்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த பாயிண்ட்டில் ரீச் ஆகிடுவீங்க. நன்றி, வணக்கம்.